அதாவது நம்ம வந்து என்ன போக போறோம்னா இங்க வந்து ஷான் அவர்கள் என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க ப்ரோ இந்த இடத்துல வந்து பப்ஸ் நல்லா கிடைக்கும் சீப்பான ரேட்ல அதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து ஷாவ்நகர் வந்து போக போறோம் ஓகேவா அங்கெல்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸும் அதே இடத்துல வந்து அங்கே வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம இப்போ சொன்னாங்க ஒரு மகேஷ் பவுன் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துல விசிட் பண்ணணும் அதனால நம்ம அந்த கடைக்கும் நம்ம வந்து போய் விசிட் பண்ணி அதோட ப்ரைஸும் வேற அந்த பப்ஸோட டேஸ்ட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம ஒரு சில் ஆன ஃப்ரெஷ் மூடுக்கு வந்துட்டோம் பீச்சில் இருந்து நாங்கள் கிளம்பலாம் கைஸ் இப்போ நம்ம வந்து ஷாவ்நகர் வந்துட்டோம் ஷாவ்நகர் பிரிட்ஜுக்கிட்ட வந்து நம்ம வந்து நின்றுட்டு இருக்கோம் பக்கத்தில் மைண்ட் ஸ்டேஷன் வேறு இருக்குது பிரிட்ஜு கீழே வந்து வடப்பா வந்து ஃபேமஸ் நான் வந்து இங்கே வந்து கேள்விப்பட்டேன் அடுத்த ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கன்னு அதனால் நான் அதையும் வந்து ட்ரை பண்ண போகிறேன் அந்த வடப்பா எப்படி இருக்கும்னு ஓகேவா சாங் கேட்டீங்களா ஒரு ட்ராயிங் நல்லா இருக்குது சூப்பராக ஒரு ட்ராயிங் வந்து சூப்பராகவே இருக்குது இந்த சைடில் கீழே வந்து உடப்ப ஸ்டால் இருக்கான்னு எனக்கு தெரியல பார்ப்போம் ஐ திங்க் உடப்ப ஸ்டால் இருக்குது செம கூட்டமாக இருக்குது ஃப்ரிட்ஜு கீழேருந்து இறங்கிட்டு ஒரு உடப்பா வந்து வாங்கலாம் எவ்வளோ ரேட்டுன்னு வேறு தெரில செம்மையான கூட்டமாக இருக்குது சூடாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்க இந்த இடத்துல இருந்து கூட்டம் ஸ்டார்ட்டு வாங்க வாங்கலாம் ஓகேவா இப்போ நம்ம கடைக்கு வந்துட்டோம் இதுதான் அந்த கடை வாங்க போய் வாங்கலாம் நம்ம வந்து வடப்பா வந்து வாங்கிட்டோம் ஓகேவா சரியான கூட்டம் அங்கே வந்து கடையில் ஆப்போசிட்டில் இப்போ நம்ம வந்து வாங்கிட்டோம் ஓகேவா வாங்க எப்படி இருக்கு நான் வந்து காட்டுறேன் வடப்போல இட்லாம் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு ஒன்று ஒன்று பேப்பரில் பாவை வச்சு அதில் உள்ள மசாலா அதில் சூடாக இருக்குது சம சூடு இந்த சட்னியெல்லாம் போட்டு தந்திருக்காங்க சூடான உழைச்சி உங்களுக்கு வந்து காட்டுறேன் இவ்வளோ சூடாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் சம சூடு ஓகேவா இப்போ வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஓகேவா ஒரு பைட் பண்ண போகிறேன் செம்ம சூடாக இருக்கு ஆனால் நல்லா இருக்கு அவ்வளோ நல்லா இருக்கு செம்மையா ரொம்ப பிடிச்சிருக்கு சரித்தனமாக இருக்கு கைஸ் அப்புறம் காட்டின ஒரு ட்ராயிங் இருந்துச்சுலாவே சொல்லுவாங்க இந்த ஃப்ளோரில் தாங்க வயசு வரைஞ்சிருக்காங்க ஆப்போசிட்டில் கடையில் இங்கே பாருங்கள் அவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு இந்த சைடில் செம்ம பிஸி கடைன்னு நினைக்கேன் ஒரு விலை வந்து 12 ரூபா ஒரு வடப்பாவும் வந்து நல்லதாக இருக்குது சூடாகவும் இருக்குது இந்த டைமில் வந்து ஆக்சுவலாக மேபி நிறைய பேர் வந்து வராங்கன்னு நினைக்கேன் நம்மள வந்து அந்த வடப்பா ஷூட்டிங்ஸ் வந்து எடுக்க வரல ஏன்னா வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க நம்ம வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அதனால நம்ம வந்து அடுத்த பப்ஸுன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்கன்னா அதனால் நம்ம வந்து அங்கே போகலாம் வடப்போ நல்லா இருந்துச்சு தேங்க்யூ சதீஷ் ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க அந்த சஜஷன் பண்ணதுக்கு நல்லாயிருக்கு சாப்பிட்டு இருக்கோம் அதே மாதிரி உட்காரதுக்கு பெஞ்சஸ்லாம் இருக்குது கைஸ் இந்த இடத்துல பெஞ்ச் இருக்குது அதுமாதிரி உள்ளே உள்ள ஷெட்டர் வச்சுருக்காங்க அவங்களோட கஸ்டமர் வந்து சாப்பிட்றதுக்கு நான் வந்து வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த வால்பேப்பர் நல்லா இருக்குது அதுதான் கைஸ் நம்ம இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து அந்த பப்ஸ் கடைக்கெலாம் நம்ம வந்து கூப்பிட்றோம் வாங்க போகலாம் நம்ம வந்து இந்த பேக்கரிக்கு வந்துட்டோம் ஓம்கார் பேக்கரி இதுதான் மகேஷ் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க வாங்க
அடுத்து எவ்வளோ வெரைட்டிஸ் வந்து இருக்கு, அது மாதிரி இந்த பேக்கரியில என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம். எல்லாத்தையும் ஒன்று வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா வாங்க. நம்மளோட வெஜ் பப்ஸ் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, என்னன்னு தெரில, வாங்க வளைச்சி பார்க்கலாம். வளைச்சி ஒன்றுனாவே நம்ம வந்து வெஜ்ஜு நினைக்கிறேன். நம்மளுக்கு சாஸ் வேறு இருக்கு. சாஸ் செம்மையா இருக்கு. இதை ட்ரை பண்ணலாம். எக் வந்துருக்கு, வாங்க எக்கை வந்து ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. கெச்சப் நல்லா இருக்கு, கெச்சப் வந்து கற்றுக்கலாம். பாய் கெச்சப் கெச்சப் செம்மையாக இருக்கு. வீட்லேயே அழகாக இருக்கா பார்த்தேன். எக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா எக்கு வந்து செம்ம கடக்காக இருக்குது. நான் வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. மேலே ரொம்ப காட்டியாக தான் ட்ரை பண்ணுவோம். ஒரு பிக் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கணும். ரொம்பவும் பார்க்கலாம். அது இந்த சாஸோட சூப்பராகவே இருக்கு. ரொம்ப ஐஸ். இப்போ நம்மளோட சிக்கன் பப்ஸ் வந்துட்டு இதில் தான் என்ன நடக்க போதுன்னு தெரியும் போது இந்த கடை வந்து பெஸ்ட்டாக கிடச்சதோ தெரியும். சிக்கன உள்ளே கம்மியாக தான் தெரியும். ஒன்று கைஸ், இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த இடத்துல இந்த நெகட்டிவோட என்னன்னா, இங்கே வந்து உட்கார சீட் இல்லை. ஓகேவா ஃபஸ்ட்டு நின்று தான் நீங்கள் வந்து சாப்பிட வேண்டியது இருக்கும். அதில் சிக்கனோட லேயர் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, நிறையலாம் கொடுக்கல. இந்த இடத்துல எக் வந்து நல்லா இருக்கு. ரேட் வந்து எவ்வளோ இருக்குன்னா, எக் பப்ஸ்க்கு வந்து 15 ருபீஸ் இருக்கு. அதில் வந்து வெஜ்ஜுக்கு வந்து கம்மி தான், 12 ரூபா போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் எக்குக்கு வந்து 12 ரூபா, அதே மாதிரி சிக்கனுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது, 22 வந்து கொடுத்தாங்க. இவ்வளோ விலை வச்சு உங்களுக்கு நம்மளுக்கு. ஓகேவா இவ்வளோ வெரைட்டி தான், 3 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி தான் இங்கே வந்து வச்சுருக்காங்க. டிஷ்யூ பேப்பர் சாஸ்னால அது பப்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேவா இந்த கடையோட டிஃபால்ட்டும் வேறு இதுவும் தான். ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் லெவல் நம்ம வந்து பார்த்தோன்னா எனக்கு எக்கில் நல்லா இருந்துச்சு. மித்தபடி எனக்கு எல்லாமே ஒரப்னஸ் தான் தெரியுது. இன்னும்
காட்ல இருந்து வரப்ப தான் தெரியுது எங்கட்டு ஜூஸ் இருக்கான்னு நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் பக்கத்துல ஒரு ஜூஸ் கடை இருக்கு அங்கதான் போய் ஜூஸ் குடிக்க வேண்டியது இருக்கும் நினைக்கிறேன் வாங்க அது ஃபர்ஸ்ட் ஜூஸ் குடிச்சு நான் வந்து உங்களுக்கு ஃபுல் கதையை வந்து சொல்லி விடுறேன் ஓகேவா ஒரு சோடா சென்டர்ல நம்ம வந்து நின்றுட்டு இருக்கோம் சோடா பையா இதர் ஹே பக்கத்துலேயே ஒரு சோடா வச்சுருக்காங்க நல்லா யாரும் நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கும் இங்கே உரப்பா இருக்கு அங்கே தண்ணி இல்லை இங்கே தான் நம்ம வந்து தண்ணி குடிக்கின்றது இருக்கும் இருக்கு ஜூஸும் செம்ம வரப்பு அந்த சைடு சிக்கனில் வந்து செம்ம வரப்பு இந்த சைடில் வந்து ஜூஸு இப்போ தாங்க இது மாதிரியா இருக்கு சிக்கன் செம்ம வரப்பு மேபி எப்படி இருக்கான்னு தெரியல அதான் டிஃபால்ட் வந்து என்னென்னா நின்றுட்டு சாப்பிட வேண்டியது இருக்கு ஓகேவா அது மாதிரி வந்து லேயர் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க சிக்கனில் வந்து மேபி அது 22 ருபீஸ் வாங்குறாங்க இருந்தாலும் கொஞ்சம் பெட்டராக அவங்க கொடுக்கலாம் பப்ஸ் பார்க்க நல்லா பெருசாகவே தெரியுது அதில் இதுதான் மகேஷ் உங்கள் ரிவ்யூ வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம் இதே மாதிரி உங்களுக்கு எது ரிவ்யூ பண்ணணும் நான் வந்து ஃபுட்டை வந்து அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகேவா எல்லாம் குடிச்சாச்சு மாஸ்க்கும் நம்ம போட்டுட்டோம் அநேகமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கணும் பவித்ரன் டேக் கேர் டாடா.